ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட், எளிய சைவ சமையலின் தொகுப்பு. இன்றைக்கி நம்ம சுரக்காயை வச்சு மைல்டாக இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வேர்க்கடலை சுரக்காய் வச்சு ஒரு சப்ஜி பண்ண போகிறோம். இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், வெயிலுக்கு ரொம்ப ஏற்றது. சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஏதாவது ஒரு எண்ணெய், குக்கிங் ஆயில், நல்லெண்ணெய், தேங்காய் ஏதோ ஒன்று. இதில் பொடியான அரிக்கினா சுரக்காயை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை பொடியான அரிக்கி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதே குக்கரில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஆர் ரெண்டு பெரிய வெங்காயம், இதையும் பெருசு பெருசாக நறுக்கி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம்னா அப்படியே போடலாம். ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை பெருசாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி, எங்கிட்ட வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்ததுனால அது போடுறேன், இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இதுக்கு அரைவைக்கு நம்ம வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, எள்ளு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், தேங்காய் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணணும், வறுத்த எள்ளு யூஸ் பண்ணணும். இதை ஒரு தடவை சும்மா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இப்போது இதை வந்து குக்கரில் மூணு விசில் வச்சதில் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுது. இதை கரண்டியாலேயோ மத்தாலேயோ நல்லா மசிச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா மசிஞ்சப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அரவையை இதில் ஊற்றணும். ரொம்ப சிம்பிள், வதக்கலாம் வேண்டாம், பக்கத்துலேயே நிற்க வேணாம். குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு மசிச்சுட்டு அரைச்ச அரவையை போடணும், அவ்வளோதான். வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இது ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொதி வந்தவுடனே கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். இதில் ரொம்ப எண்ணெயே இல்லை, ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டோம் நம்ம, அவ்வளோதான். வேணும்னா ஒரு டீஸ்பூன் நெய் மேலாக ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சுவையான சுரைக்காய் சப்ஜி ரெடி ஆயிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.